அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியையும் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய இருக்கின்றது. மகர ராசி நேயர்களே, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே மகர ராசிக்கு ஒரு மாற்றமாகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாகவே மகர ராசியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல ஜென்ம குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ ரெண்டு பேருமே ஜென்மத்துல அமர்ந்திருப்பதனாலே மகர ராசியை பொறுத்தவரை ஒரு டஃப்பான பீரியட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அந்த டஃப்பான பீரியட்ல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் அவுட்டிங் போற மாதிரி, வீட்லயே இருந்தா எவ்வளவு சங்கடமா இருக்கும், கொஞ்சம் அவுட்டிங் போனா எப்படி இருக்குமோ அதே போல கொஞ்சம் அவுட்டிங், அந்த கஷ்டங்களில் இருந்து அந்த துன்பத்தில் இருந்து கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி வெளியில வந்து கொஞ்ச நாள் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு திருப்பியும் வீட்டுக்குள்ள போகிற அந்த சூழ்நிலையை போல மகர ராசி என்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தர இருக்கின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, தொழில உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இது நிச்சயமா நீங்க இந்த தமிழ் புத்தாண்டை மிஸ் பண்ண கூடாது. அந்த அளவுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்களை தர இருக்கின்றது இந்த கிரக அமைப்பு. எப்படி சார் இது நடக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம குரு, ஜென்ம சனி, அதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்து இருக்கக்கூடிய ராகு, ராகு செவ்வாய் ராகு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறக்கின்ற புத்தாண்டு இதுல எப்படி ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன், சோ துலாம் ராசி தான் உங்க ராசிக்கு பத்தாம் வீடாக அமைகிறது. தொழில் காரகன் சனி பகவான், ஆனாலுமே கூட அந்த பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். சோ இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பட் இந்த 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 ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலும் எந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்கள் தொழில்துறையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் நல்ல வளர்ச்சியை அடையும். உங்க தொழில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த செயல் தடைகள், காரிய தடைகள், அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. ஸோ தொழில வந்து தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் துறையில வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. இந்த புத்தாண்டு சிறப்பான முறையில நல்ல ஒரு வாய்ப்புகளையும் சிறப்பான எதிர்காலத்தையும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். நீங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் எடுப்பீங்க, அது ரியல் எஸ்டேட் ஆனாலும் சரிதான், பில்டர் ஆனாலும் சரிதான், ஒரு குவாரிகள் சம்பந்தப்பட்டதாக ஒரு புதிய புதிய ப்ராஜெக்டை நீங்க கையில் எடுப்பீங்க. அதே போல உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு பொறுத்தவரை உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான், ஏற்றுமதி இறக்குமதி, திருமணம் சம்பந்தப்பட்டது, குடும்பம், இந்த எல்லா ஆஸ்பெக்டுமே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற நன்னாளிலே, இந்த என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி, மத்தியம சனி, என்ன சனி நீங்க சொன்னாலும் இந்த வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பிசினஸ் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து, பயத்துல இருந்து, சங்கடங்கள் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, இந்த சொன்ன இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஐ திங்க் ஸோ. ஸோ நீங்க இந்த உங்களை இது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அதுக்கு என்ன பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அது உங்களுடைய ஆரஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இருவருடைய ஆரஸ்கோப் பர்தச்சாட்டியை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான விளக்கங்களை தெரிந்து கொண்டு சரியான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் சரியான முறையில் செய்வீர்கள் ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ மகர ராசியை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டாகவும், அதே சமயத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றமாகவும், அரசியலுக்கு வெற்றியாகவும் தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. நன்றி, நமஸ்காரம்.